नमो नम सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः नमो नम सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनम् सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकं सद्गुरुं भजे ओम श्री साईराम எல்லாருக்கும் வணக்கம் ஹரிராம் கேவி சேனல் காணொளியை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள்ல நாலாவது ஜோதிர்லிங்கமாகிய ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இவர் எங்க இருக்கார் அப்படின்னா நம்ம பாரத தேசத்துல மத்திய பிரதேஷ் மாநிலத்துல சிவபுரி அப்படிங்கிற இடத்துல ஒரு தீவுல இவர் இருக்கார் இவர் எப்படி வந்தார் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ மிஸ் பண்ணாம வீடியோவை கண்டினியூஸா பாருங்க இவர் மத்திய பிரதேசல இருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்தார் அப்படினா விந்திய பர்வதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா விந்திய பர்வதம் அதுக்கு வந்து ஒரு ஆணவம் வந்துருச்சு விந்திய பர்வதத்துக்கு எதனால ஆணவம் அப்படினா தான் தான் எல்லா மலைகளை விடையும் பெரியதானவன் எல்லா மலைகளை விட நான் தான் பெருசா இருக்கேன் என்கிட்ட தான் எல்லா செடி கொடிகளும் எல்லா விலங்குகளும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது கர்வமா பேசிக்க ஆரம்பிச்சது அப்படி ஒரு நாள் நாரதர் அந்த பக்கமா வரும் பொழுது நாரதர்கிட்ட இந்த மாதிரி வாங்க நாரதரே உங்களுடைய வருகையால இந்த விந்திய பர்வதம் இன்னும் மேன்மை அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெருமைகளை எல்லாம் பத்தி நாரதர்கிட்ட அந்த விந்திய பர்வதம் சொல்ல நாரதருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கு வந்து ஆணம் வந்துருச்சு இதை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் என்ன பண்ணிடுறார் விந்திய பர்வதத்துக்கிட்ட சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா நீ தான் பெரியவன்னு நினைச்சிட்டு இருக்க நான் உன்னை விட பெரியவன் ஒருத்தனுக்கா அது யாருன்னா அதுதான் மேரு பர்வதம் அது வந்து இந்திர லோகத்தையே போய் டச் பண்ணுது அப்படின்னு நாரதர் சொல்ல உடனே அப்படியா அதை விட நான் பெருசா வளர்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விந்திய பர்வதம் என்ன பண்ணுது போய் சிவபெருமானை நோக்கி தவம் சேருது கடுமையான தவம் தவம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அங்க சிவபெருமான் அந்த விந்திய பர்வதத்துடைய தவத்தை மெச்சி சிவபெருமான் அந்த இடத்துல விந்திய பர்வதத்துக்கு காட்சி கொடுக்கிறார் அந்த சமயத்துல எல்லா தேவர்களும் அங்க வராங்க இந்த மாதிரி விந்திய பர்வதம் கேக்குறது இந்த மாதிரி எனக்கு அனிமாதி மகாசித்திகள் வேணும் அதாவது நினைச்ச நேரத்துல பெருசாகணும் நினைச்ச நேரத்துல அகலமாகணும் நினைச்ச நேரத்துல ஒல்லியாகணும் நினைச்ச நேரத்துல குண்டாகணும் குட்டி ஆகணும் பெருசாகணும் இப்படி எல்லாம் நிறைய நான் நினைச்சாலே எனக்கு நடந்துடணும் அப்படின்னு இது வந்து அனிமாதி மகாசித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க அனிமா மகிமா லகிமா அப்படிங்கிற இந்த சித்திகள் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விந்திய பர்வதம் சிவபெருமான்கிட்ட கேட்க அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணிடுறார் அந்த விந்திய பர்வதத்துக்கு அது கேட்ட வரத்தை கொடுத்துறார் இப்படியே கொடுத்துறாரா இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கொடுத்ததுமே இது என்ன பண்ணுது இன்னும் அதுக்கு வந்து ஆணம் வந்துருச்சு அது நல்லா பெருசா வளர்ந்துருச்சு வளர்ந்ததுமே நம்மளுக்கு தெரியும் அகத்தியர் அப்படியே தெந்திசைவரார் வந்ததுமே இந்த விந்திய பர்வதத்தை பார்த்துட்டு ஆணவமா பேசினதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து சிறியதாக சிறிய மலையாட்டாக ஆக்கிடுறாரு அகத்தியர் அப்புறம் நான் போயிட்டு வர வரைக்கும் இப்படியே இரு அப்படின்னு சொல்றாரு அகத்தியர் இப்படியே தென்திசை வந்துடுறார் அப்புறம் அவர் திருப்பி போகவே இல்லை தென்திசையிலே தங்கிடுறார் அதனால அந்த விந்திய பர்வதம் அப்படியே சின்னதாவே இருக்கு சின்ன மலையாவே இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி இப்ப இது ஓகே இப்ப இந்த இடத்துல வாங்க இப்ப இந்த இடத்துல தேவர்கள் எல்லாம் வந்தாங்க இல்லையா சிவபெருமான் வரும் பொழுது அப்ப வந்த தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பகவான்கிட்ட வேண்டினாங்க இந்த மாதிரி சுவாமி நீங்க இங்க வந்தீங்க இல்லையா அதனால இதே இடத்துல நீங்க எப்பவுமே இருந்து எங்களுக்கு எப்படி காட்சி கொடுத்தீர்களோ அதே மாதிரி சகல கோடி ஜீவராசிகளுக்கும் காட்சி கொடுத்து அவங்கள வந்து முக்திக்கு அனுப்புங்க அவங்களுக்கு வந்து நல்ல வழியில நீங்க அவங்கள முக்திக்கு அனுப்புங்க அப்படின்னு எல்லா தேவர்களும் சிவபெருமான்கிட்ட வேண்ட சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு அந்த இடத்துல ரெண்டு ரூபமா ரெண்டு ஜோதிர்லிங்கமா வரார் ஆனா அதுல நம்ம வந்து ஓம்காரேஸ்வரர் மட்டும்தான் எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல அந்த
விந்திய மலை பிருத்திவி லிங்கம் செஞ்சு வழிபடுது, அதாவது மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம் செஞ்சு அது வழிபடுது இல்லையா, அந்த லிங்கத்துக்கு ஓம்காரேஸ்வரர் அப்படின்னு பெயரோடையும், இன்னொரு லிங்கம் வருது இல்லையா சிவபெருமான் இன்னொரு லிங்கமா வரார், அந்த லிங்கத்துக்கு அமலேஸ்வர் அல்லது மமலேஸ்வர் அப்படிங்கிற திருநாமத்தோட அங்க வந்து பகவான் ரெண்டு லிங்கமா நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். இதே மாதிரி இந்த தீவு எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா சிவபுரி அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கு அப்படின்னு. சிவபுரியில எந்த நதி ஓடுது அப்படின்னா நர்மதா நதி. நர்மதா நதி கரையில தான் இந்த தீவு இருக்கு. நர்மதா நதி ஓடிக்கிட்டே இருக்குமே, நர்மதா நதியும் காவேரியும் சங்கமிக்கும் இடம் அதுதான் வந்து அந்த ஓம்காரேஸ்வர் இடம். இந்த ஓம்காரேஸ்வர்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னு இன்னொரு காரணம் பார்த்தா, மேல இருந்து இந்த தீவை பார்க்கும்போது ஓம் மாதிரியே தெரியுமா, அதனால அந்த இடத்துக்கு பேர் ஓம்காரேஸ்வர், பகவான் பேரும் ஓம்காரேஸ்வர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நர்மதா நதி கரையில தானே இந்த தீவு இருக்கு, பகவான் ஓம்காரேஸ்வர் அங்க இருக்கிறார் இல்லையா, அந்த ஓம்காரேஸ்வர் சுத்தியிலும் அந்த இடத்துல அந்த தண்ணி, அந்த நர்மதை தண்ணி வந்து அந்த இடத்துல சுத்தியும் இருக்குமா, அந்த இடத்துல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு, அங்க இன்னி வரைக்கும் அங்க இருக்கு, அந்த இடத்துல சிவபெருமான் இருக்கார், இந்த சுத்தியும் அந்த இடத்துல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், அதுதான் நர்மதா நதி அப்படின்னு சொல்லப்படுது. இவர் இருக்க அந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, ஓம்காரேஸ்வர் கோயில எப்பயுமே பள்ளியற பூஜை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல ஓம்காரேஸ்வர் கருவறையிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டு ஊஞ்சல் போட்டு, ஊஞ்சல்ல பெட்டு பகடை இதெல்லாம் வச்சிருப்பாங்களாம், இந்த விளையாடுற மாதிரி பகடைகள் பெட்டு நல்லா மெத்து மெத்தா குஷன் மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களாமா ராத்திரி பள்ளியற பூஜை அப்ப மாதிரி. கோயில் சாத்தினதுக்கு அப்புறமே சிவன் பார்வதி ரெண்டு பேருமே இந்த ஓம்காரேஸ்வர் கோயிலுக்கு வந்து இங்க வந்து பகடை ஆடிட்டு போவாங்களாம். ராத்திரியில நீட்டா வச்சிருந்தா காலையில அது எல்லாமே களைஞ்சி இருக்குமா, இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கிறதா அங்க சொல்லப்படுது. இதே மாதிரி இன்னொரு சிறப்பு, இன்னொரு பெரிய 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 சிறப்பு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆதிசங்கராச்சாரியார் அவருடைய குரு கோவிந்த பகவத் பாதர் மற்றும் ஆதிசங்கரர் இவங்க ரெண்டு பேருமே தவம் பண்ண குகை வந்து இந்த ஓம்காரேஸ்வர் கோயில்ல தான் இருக்கு. நம்ம நான் நிறைய படத்துல பார்த்துருக்கேன், அதுலாம் வந்து இந்த நர்மதா நதி வந்து அந்த குகைக்குள்ளாரே வந்துடும், அந்த மாதிரி நடந்திருக்கா, அந்த குகைகள் எல்லாம் இருக்கா, நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனா இந்த ஓம்காரேஸ்வருடைய வரலாறு படிச்சதும் தான் தெரிஞ்சிச்சு அதெல்லாம் இருக்கு இன்னமும் அப்படிங்கறது. எனவே இதுல இருந்தே தெரியலையா அவங்க எல்லாம் அவதாரம் பண்ணினாங்க அப்படின்னு இருக்கும்போது, அந்த அந்த குகையில ஆதிசங்கரரும் அவருடைய குரு கோவிந்த பகவத் பாதரும் தவம் பண்ணிட்டு இருக்கார், தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு நாள் பெரிய மழை பெஞ்சு அந்த நர்மதா நதி கரை தானே, தீவுனாலே கரை இருக்கும் இல்லையா, அந்த கரையில இருந்து அந்த குகைக்குள்ளார எல்லா தண்ணியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வந்ததுமே தன்னுடைய குரு கோவிந்த பகவத் பாதர் வந்து தியானத்துல இருந்தார். இப்படி நம்ம குரு தியானத்துல இருக்காரே, தன்னுடைய குருவுடைய தியானத்தை கழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, நர்மதா அஷ்டகம் அப்படிங்கிற அஷ்டகத்தை பாடி இந்த நர்மதா நதி வெள்ள பெருக்கெடுத்து ஓடுன அந்த நதியை வந்து பொறுமைப்படுத்தி தன்னுடைய கமண்டலத்துல அந்த தண்ணிய புடிச்சு வச்சுக்கிறார் அப்படிங்கறதும் அங்க நடந்திருக்கு. கண்டிப்பா போனா அந்த குகையும் பார்த்துட்டு வாங்க, அங்க ஆதிசங்கராச்சாரியருடைய சிலையும் அங்க இருக்கு, கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம ஆதிசங்கரரும் அவருடைய குருவும் வழிபட்ட அந்த ஸ்பட்டிகலிங்கமும் அங்க இருக்கு. எனவே ஓம்காரேஸ்வர் போனா அந்த அந்த குகையும் போய் நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க அப்படிங்கறதும் என்னோட வேண்டுகோள். மாதிரி பல சிறப்புகள் கொண்ட ஸ்தலம் எது அப்படின்னா நம்ம ஓம்காரேஸ்வர் திருத்தலம். அதே மாதிரி இப்ப நம்ம பாரத தேசத்துல விவேகானந்த ராக்குக்கு எப்படி போகணும் அப்படின்னா, கன்னியாகுமரியில இருந்து கப்பல்ல பிரயாணம் பண்ணணும், ஒரு கால் மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சிவபுரி அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த ஓம்காரேஸ்வர் தீவுக்கு போகணும்னா, ஒன்னு பாலம் லோ பிரிச்சு இருக்கும், 2.5 கிலோமீட்டர் இருக்குமா அந்த இந்த தீவு, அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம பெரிய பாலம் ஒண்ணு இருக்கும் அதுல நடந்து போகணும், இல்லாட்டினா நம்ம கப்பல்ல போகலாம், இந்த வசதிகள் எல்லாம் அங்க செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் சொல்லப்படுறது. இதே மாதிரி இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், காசிக்கு போனா ராமேஸ்வரத்துல வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓம்காரேஸ்வர பார்க்க போனா கண்டிப்பா அமலேஸ்வரையும் பார்த்துட்டு வரணும். நம்ம பார்த்தோம் இல்லையா ரெண்டு லிங்கமா சிவபெருமான் இருக்காரு அப்படிங்கறத, சோ கண்டிப்பா ஓம்காரேஸ்வர பார்க்க போனீங்கன்னா அமலேஸ்வரையும் பார்த்துட்டு தான் வரணும், கும்பிட்டு தான் வரணும், தரிசித்து தான் வரணும், தரிசித்துட்டு தான் வரணும். ஏன் அப்படின்னா அந்த அமலேஸ்வரையும் தரிசித்தாதான் அந்த யாத்திரையே வந்து முழுமையடையிறது அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா எல்லாருக்கும் டைம் கிடைச்சா ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை போய் பார்த்துட்டு வாங்க.
இதோட நான் ஓம்காரேஸ்வரருடைய ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஜோதிர்லிங்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜெய் சாய்ராம்.